தளபதி சிக்ஸ்டி செவன்ல தளபதியை நம்புறீங்களா லோகேஷ் கனகராஜை நம்புறீங்களா? இவங்க எல்லாம் வராங்களோ இல்லையோ, தலைவர் டைரக்டர் லோக்கி, விஜய் காப்பாற்ற லோக்கி லோக்கி இருக்காரு. டே பை டே வந்து பார்த்தோம்னா ஹைப் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்காரு லோகேஷ் கனகராஜ். இப்போ தொட்டாலே ஹிட் ஆச்சு அப்படின்றாப்ல. அவர் பொண்ணுங்களுக்கு இடமே கொடுக்க மாட்டாரு, வந்தாலும் ஃபர்ஸ்ட் சீன்ல தூக்கி போட்டு சுட்டுறாரு. அப்புறம் த்ரிஷா வேற நடிச்சிருக்காங்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. லோகேஷை பத்தி அதெல்லாம் ஹீரோயினே எவ்வளவுமே இருக்க உயிரோட இருக்க முடியாத அளவு பண்ணி த்ரிஷா வந்தா வஸ்தாப்ல போட்டு தள்ளிடுவாரு. இப்பதான் காம்பாய் லவ் சீன் போற மாதிரி இருக்கும், பார்த்தா அடுத்த சீனே துப்பாக்கி வச்சதையாச்சும் போட்டுக்கிட்டு தள்ளிடும். அவர் ஏதோ ஒரு விஷயத்துல அடிபட்டிருக்காரு போல, நம்மள மாதிரிதான் ஏதோ. இப்போ வந்து தமிழ் சினிமாவை வந்து வேற மாதிரி கொண்டு போறது வந்து லோகேஷ் கனகராஜ். அதே மாதிரிதான் யாரு படம் ஓடினாலும் ஹீரோ அங்க நாங்க தான். தளபதி சிக்ஸ்டி செவன்ல இருந்து எல்லாரும் அப்டேட் வேண்டிய ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அப்டேட் மேல அப்டேட் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த அப்டேட் எல்லாம் பார்க்கும்போது படம் எப்படி வரும் நீங்க எதிர்பார்க்குறீங்க? நம்ம எல்லாருமே வாரிஸ் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இதே மாதிரி தான் ஒவ்வொரு அப்டேட் வந்துட்டு இருந்துச்சு. நம்ம ஒரு எதிர்பார்ப்போட இருந்தோம், ஏன்னா தெலுங்கு டைரக்டர் புதுசாக விஜய் வச்சு பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் விஜய் வந்து தெலுங்கு டைரக்டர்ல கூட பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும், ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு தெரியும் அது ஃபேமிலி கதை தான்றத சொல்லிட்டாங்க. சரி, ஏதாவது டிஃப்ரெண்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம், ஆனால் நம்ம நினச்ச மாதிரி இல்லை. இப்போது தளபதி சிக்ஸ்டி செவனும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா சாண்டி கொரியோகிராஃபி பண்ணுறாங்க. சாண்டி அவர் வில்லனாக நடிக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க, பட் ஆனால் அவர் கொரியோகிராஃபி லைனில் போகிறார். ஓ, ஆக்ட் பண்ணுறாரு படத்தில். படத்தில் ஆக்ட் பண்ணுறாங்க, அப்போ உண்மையிலே நல்லா போகும்னு நினைக்கிறேன். இவங்க எல்லாம் வராங்களோ இல்லையோ, தலைவர் டைரக்டர் லோக்கி கண்டிப்பாக நம்மளை கொஞ்சம் காப்பாற்ற, நம்ம விஜய் காப்பாற்ற லோக்கி இருக்காரு. ஏன்னா இப்போ வந்து தமிழ் சினிமாவை வந்து வேற மாதிரி கொண்டு போறது வந்து லோகேஷ் கனகராஜ் தான். இல்லை தெரியல ப்ரோ எப்படி வரணும், கொஞ்சம் எக்ஸைட்டடாக தான் இருக்கு. ஏன்னா மாஸ்டர் படத்துலேயே நல்லா ரெண்டு ரோலும், ஹீரோக்கும் தனி லீடு, விஜய் சேதுபதி வில்லனுக்கு எப்படி கொடுக்கும் பயங்கரமாக பண்ணியிருந்தேன். இப்போ விக்ரம் படத்தில் கூட கமல் சார் இதில் அது யார் யாருன்னு, கமல் சார் தான் வில்லனாலே அதில் தெரியாமல் இருக்கும், ஹீரோவாக பண்ணுறாருன்னு தெரியாமல் இருக்கும். இப்போ அப்டேட் கொடுத்துருக்க சிபதா யார் லீட் ரோலில் பண்ணுறா, யார் வில்லன், ஒன்றுமே அது வந்து சத்தியமாக புரியலை. யாரை வில்லனாக கொடுக்க போகிறாங்க, என்னென்ன சாண்டி மாஸ்டர்லேருந்து அது வேறு யாரோ ஒரு ஃபேனை வந்து எடுத்து இதை தியேட்டரில் போட்டிருந்துருந்தாங்க, அந்த கௌதம் வாசுதேவன் ஃபோட்டோ, மன்சூர் அலிகான் அப்புறம் இன்னும் படத்தில் இருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. அவர் ரொம்ப ஒரு மாதிரியாக கிறுக்குத்தனமாக பண்ணுவாப்புல அவர் ஆள், அந்த ஏதோ ஒரு இன்டர்வியூலேயே பேசிக்கிட்டே இருக்க போய் எல்லாத்தையும் எடுத்து பிடிங்கி பிடிச்சி தின்னு இம்ப்ரெஷன் ஆகி அவரை படத்தில் சேர்த்துக்கலாம், ஏதோ ஒரு ரோல் கொடுக்கலான்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க போல. அதாவது ஆல்மோஸ்ட் இப்போ வந்து பார்த்தோம்னா எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி எல்லாருமே வெயிட்டிங்கில் இருக்குது தளபதி சிக்ஸ்டி செவன் மூவி. டே பை டே வந்து பார்த்தோம்னா ஹைப் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கார் லோகேஷ் கனகராஜ். ஆக்சுவலாக இது வந்து எல்லாருமே மஸ்ட் வாட்சபிள் மூவியாக தான் இது இருக்கும் கண்டிப்பாக. ப்ளஸ் அனிருத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து சொல்லணும்னு தேவையில்ல. ஒரு ஹவுஸ்க்கு வந்து ஒரு பில்லர் எந்த அளவுக்கு இம்பார்ட்டனோ அது மாதிரி மூவிக்கு வந்து ஒரு பெரிய பில்லராக அவர் தான் இருக்கார். ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாருமே பிடிச்ச மாதிரி இருக்கும். கொஞ்சம் விக்ரம் மூவி வந்து கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இது எனக்கு கொஞ்சம் தோணும்போது கேங்ஸ்டர் மூவின்னு வரும்போது கொஞ்சம் வல்கராக இருக்கும், யங்ஸ்டர்ஸ்க்கு மத்தியில் இது வந்து ஒரு பெரிய பாப்புலர் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை விட நம்ம பீப்புளுக்கு சொல்கிற விஷயம் என்னென்னா, சினிமான்றது ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட், அதை என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்கணும். மேக் அவேர்னஸ் தான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல். 2026 அடுத்த எலெக்ஷனில் ரொம்ப நாளாக நம்ம அண்ணன் சீமான் ஒருத்தர் கத்திட்டு இருக்காரு, அவருக்கு எல்லாருக்குமே ஓட்டு போட்டு அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா பெட்டராக இருக்கும். அனிருத் மியூசிக் வந்து மறக்கிறாப்பில் அவர் சான்ஸே இல்லை, வேறு லெவலில் அப்டேட் கொடுத்துக்கிட்டு மியூசிக்கில் எவ்வளோ தூரம் இருக்கா அப்படின்னு சின்ன சின்ன விஷயத்தையும் நல்லா இன்க்ளூடாக நல்லா கொடுக்குறாப்புல. மனுஷன் அவர் புதுசாக போடுறத விட இன்னொரு இதுலேருந்து எடுத்து போடுறது தான் வேற லெவல் பண்ணுவாங்க. ஆமாம், எடுக்கிறது தெரியாமல் எடுக்கிறாப்புல, கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் நல்லா எது போட்டாலும் வைப்பீங்க, எது போட்டாலும் ஹிட்டு, தொட்டாலே ஹிட்டு. அதான் பாட்டிலே சொல்ல, நம்ம தொட்டாலே ஹிட் ஆச்சு அப்படின்றாப்புல பாட்டிலே. அனிருத் மியூசிக், ஆ ஏன்னா லோக்கி கூட இருக்கார்ல, லோக்கி வித் அனிருத் உண்மையிலே மாஸ்டர் சூப்பராக இருக்கும் நம்ம. ஏன்னா மாஸ்டர் வந்து உண்மையிலே நல்லா இருந்துச்சு, அந்த கில்லியோட பழைய பிஜிஎம்லாம் அது ஒரு வேறு மாதிரி கொண்டு வந்து, அதுக்கப்புறம் அந்த ஜேடின்ற ஒரு கேரக்டரில் காரில் போகும்போது ஒரு மியூசிக்கு, அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதேமாதிரி தளபதி சிக்ஸ்டி செவன்லேயும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாசாக செம்மையாக இருக்கும்ன்றத நம்புவோம். நம்ம வந்து நம்ம எப்படிப்பட்ட விஜயை பார்க்குறோன்னா, அந்த மாசாக ஒரு மாதிரி ஸ்டைலாக குழந்தைத்தனமாக அந்த மாதிரி விஜயை தான் நம்ம பார்க்குறோம். த்ரிஷா விஜய் அப்படி அந்த மாதிரி கில்லி மாதிரி கொண்டு வந்துட்டாங்கன்னா உண்மையிலே மக்கள் வந்து வேறு லெவல் ஹாப்பி ஆகிடுவாங்க. ஏன்னா நம்ம இன்ன வரையும் லோக்கியை வச்சு லவ் சீனுன்றதை நம்ம பார்த்தது கிடையாது. லோகேஷ் கனகராஜ்னா ஒரு மாதிரி ஹாலிவுட் லெவலில் இருக்கும், ஹாலிவுட் மாதிரின்னு சொல்ல முடியாது, ஹாலிவுட் லெவலில் இருக்கும் அப்படின்றதான் பார்த்துருப்போம். இன்னொரு லவ்ன்றதை நம்ம இன்னும் பார்க்கல.
பார்க்கல எப்படி இருக்குன்னு, லவ்ன்றதை எப்படி பண்ணியிருக்காங்க. ஆனால் உண்மையில் ஆக்ஷன் வந்து நல்லாயிருக்கும். லோகேஷ் கனகராஜோட யூனிவர்ஸை பார்த்தீங்கன்னா அவர் பொண்ணுங்களுக்கு இடமே கொடுக்க மாட்டுறாரு, வந்தாலும் ஃபஸ்ட்டு சீனில் தூக்கி போட்டு சுட்டுறாரு. இப்போ இந்த இதில் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை ப்ரோ, அவர் இப்போ நம்ம இப்படி கெஸ் பண்ணிட்டோம், அப்போ எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகும் போது அவர் கெஸ்ஸிங்கை மாற்றுவார், டிஸ்ட்டு வைப்பார். ஸோ அது கொஞ்சம் மாற்றிருக்கலாம். ப்ளஸ் அவரோட பெரிய ப்ளஸ் பாசிட்டிவ் என்னன்னு சொல்லலாம்னா, அவர் மூவி வந்து கொஞ்சம் பார்க்க ரியாலிட்டியாக இருக்குது எல்லாமே. இப்போ மர்டர் சீனாக இருக்கட்டும், ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் வந்து ரியாலிட்டியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக அது விஷுவலாக பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும், ரீச் ஆகும். இப்போ எந்த இதுலையுமே போஸ்டரில் எல்சியூன் இன்னும் மென்ஷன் பண்ணலை. எல்சியூவாக இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை எல்சியூ இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? இருந்தால் மாசாக இருக்கும், ஏன்னா எல்லோரும் எதிர்பார்க்க. தமிழ் சினிமாவில் பொறுத்தளவு இந்த மாதிரி யாரும் டைரக்ஷன் எடுத்து கொண்டு போகணும்னு திங்க் பண்ணதில்லை அவ்வளோவா. மார்வலுக்கு அப்புறம் எல்சியூன்னா எல்சியோ நல்லா தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவு நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. ஹாலிவுட்டு கோலிவுட்டில் நல்லா பண்ணி போயிட்டுருக்கப்ப தமிழ் சினிமாவில் வந்து அந்தளவு இல்லை. எல்லோரும் போச்சுரா போச்சுரா அப்படின்றக்கப்ப தலையை வந்து நொறுக்கி விட்டாப்புல வந்து ஒரு கம்பேக் கொடுத்த மாதிரி, தமிழ் சினிமாவில் நாங்களும் இருக்கோண்டா ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி நல்லா காமிச்சிருந்தாப்புல. அது மாதிரி கைதி படம் அதில் கார்த்தியும் வருவாப்பிலையா இல்லை எல்லாம் அதெல்லாம் அப்படியே யோசனையாகவே, என்ன பண்ண யார் ஹீரோவாக லீட் ரோல் பண்ண போகிறா, இல்லை தளபதி ஹீரோவாக இது பண்ண போகிறாரா? அந்த விக்ரம் படத்தில் வந்து சின்ன பையன் முடிச்சிருப்பான் தெரியுமா, கடைசி சின்ன பையனை பார்த்து கமல் அப்படியே சிரிப்பாப்புல, சிரிக்கிற அந்த சின்ன பையன் தான் விஜயா இருப்பாரோ, சின்ன பையன் தான் அந்த விஜயா இருப்பாரோ. அப்படி பின்னாடி வளர்ந்து வந்து எல்லாத்தையும் வில்லன்ஸ் அப்படிலாம் அவர் தான் கொள்ற மாதிரி அப்படி கூட வரலாம் அப்படின்னு சொல்லி நிறைய அப்படியே திங்க் பண்ண வேண்டியதா இருக்கு. கொடுக்குற அப்டேட் எல்லாம் பார்த்தா என்ன பண்ண காத்திருக்காரு அப்படின்ற மாதிரி தெரியல. என்ன பண்ண காத்திருக்காருன்னா, எப்போ வேமா ஷூட்டிங் முடியும் டக்குன்னு போய் படத்தை பார்க்கணும், எக்ஸைட்டடாக தான் இருக்கு எப்படி எந்த அளவு. அதே மாதிரி கேமராலாம் விஷுவல்லாம் வேற லெவல்ல, விக்ரம் படத்துலலாம் பிச்சு விட்டுனாங்க அந்த கேமரா ஆங்கிள்லாம், ஃபைட்டிங் ரோல்லாம் பார்த்துருப்பீங்களா, வித்தியாசமான ஆங்கிள் கேமரா நல்லா. அதுவும் விஎஃப்எக்ஸ் மாப்பிள ஏமாப்பிள்ள விஎஃப்எக்ஸ் எதை மார்வலில் இது பண்ணாங்க இல்லை, அவங்கள வச்சு தானே இது பண்ணிட்டு விஎஃப்எக்ஸ் ஃபுல்லாக அவங்கள வச்சு தான் பண்ண போகிறதா சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு சம்பவம் வெயிட்டான சம்பவம் காத்து, வெயிட்டான சம்பவமா? நீங்கள் வேறு சும்மா இருங்க, அதுக்கும் மேலே தான் விக்ரம் மாதிரி இல்லை அதுக்கும் மேலே அப்படின்ற மாதிரி தான் இருக்க போகுது. அப்புறம் த்ரிஷா வேற நடிச்சிருக்காங்க, அது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது அதுக்கு மேலே பார்த்தா கில்லி படத்தில் தான் தளபதியும் த்ரிஷாவும். லோகேஷை பற்றி அதெல்லாம் ஹீரோயினே எவ்வளவுமே இருக்க உயிரோடே இருக்க முடியாத அளவு பண்ணி, ஒரு மெயின் ரோலாகவே இருக்க மாட்டார், ஒரு ஆளாகவே மதிக்க மாட்டாரு. ஹீரோயினே வேணாம், ஹீரோயின் இல்லாமலே நாங்கள் படத்தை கொண்டு போவோம்டா, மாஸ் ஆகிடும் எல்லாரும் என்டர்டைன்மெண்ட் பண்ணுற மாதிரி. பார்த்தா த்ரிஷா வந்தால் ஃபஸ்ட்டாகவே போட்டு தள்ளிடுவாரு, போட்டு தள்ளிடுறேன். இப்போதான் கம்பாயில் லவ் சீன் போகிற மாதிரி இருக்கும், பார்த்தா அடுத்த சினிமா துப்பாக்கி வச்சு எதையா வச்சு போட்டுக்கிட்டு தள்ளிடுவேன், தள்ள நாள் தள்ளிடுவேன். அவர் ஏதோ ஒரு விஷயத்தில் அடிபட்டிருக்காரு போல, நம்மள மாதிரி தான் ஏதோ அப்படி இப்படின்னு சொல்லி அடிபட்டுருப்பார் போல, அதான் பொண்ணுங்களே அப்படின்ற மாதிரி இருக்காரு. நம்ம தூக்கிடுறாப்புல ஏதாவது இந்த விக்ரம் படத்தில் கூட அந்த அந்த அவர் பேர் என்னது, கழுத்தறுத்து கொண்டு வர இல்ல அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இது எல்சியூவாக இருந்தால் நான் கொடுக்குற போஸ்ட்டில் வந்து எல்சியூன்னு மென்ஷன் பண்ணிடுவேன், ஆனால் இப்போ வரைக்கும் வந்த போஸ்ட்டில் பார்த்தா எதுலேயுமே எல்சியூன் போடல. இல்லை ப்ரோ, நான் ரீசெண்டாக சோசியல் மீடியாவில் பார்த்தது அவரே சொல்லிட்டாரு, மாஸ்டர் வந்து நான் சும்மா 50-50 டீலிங் பண்ணி பண்ண. அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, அவர் வந்து இது வந்து 100% என்னோட படம் ஆமான்னு சொன்னார், பட் ஆனால் எல்சியூவாக இருக்குன்னு சொல்லலாம். இல்லை நான் பார்த்ததில் எல்சியூன்னு சொன்னார், பட் என்ன நம்ம கன்ஃபார்மாக வெளியே டாக் அப்படி தான் போயிட்டுருக்கு. நீங்கள் எல்சியூவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அப்படி தான் நினைக்கிறேன். அப்படியா? கண்டிப்பாக அப்படி தான். எல்சியூவாக இல்லைன்னா ஏற்றுக்கு? நமக்கு வந்து எல்சியு அப்படிலாம் இல்லை ப்ரோ. நம்ம இப்போ லோகேஷ் கனகராஜன் எடுத்தாவே நம்ம மைண்ட் செட்டுக்கு டாப்பில் வந்து உட்காந்துட்டார். ஸோ அவர் படம் எடுத்தாவே நம்ம போய் தியேட்டரிக்கல் ஃபிலிம் போய் கண்டிப்பாக போய் பார்க்க தான் செய்வோம். அது எல்சியோ அது இதுன்னு இல்லை, லோகேஷ் டேரக்டர் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு பிடிச்ச வெற்றிமாறன், இப்போ வெற்றிமாறனுக்கு அப்புறம் அவர் தான் இருக்கார். ஸோ எடுத்தாவே போய் பார்க்க தான் செய்வோம். தல ஃபேன்ஸு கூட அவ்வளோ வெயிட்டிங்கில் இருக்காங்க இந்த விஜயோட படத்துக்குன்ற தாண்டி, லோகேஷோட படத்துக்குன்னு வெயிட்டிங்கில். ஆ ஆமாம் ப்ரோ, அவர் எதனால்னா ஒரு கமல் சார் வந்து எவ்வளவோ மூவி நடிச்சிருக்காரு, பட் இந்த படத்துக்கு கிடைச்ச ஒரு அத்தாரிட்டி அவருக்கு எந்த மூவிக்குமே கிடைக்கல. அவர் அபவுட் 200 மூவி பண்ணிட்டாரு, பட் இந்த படத்துக்கு கிடச்சிருக்குன்னா அதுவும் அவ்வளோ ஒரு ஏஜானவரை வச்சு இப்போ இருக்க எல்லாத்தையும் ஒரு ஃபேமிலி யங்ஸ்டர் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்காங்கன்னா, அது வந்து ஒரு சாதா டேலண்ட்டு லக்குன்றதை தாண்டி ஒரு மல்டி டேலண்டட் பர்சன் தான் லோகேஷை சொல்லணும். ஸோ எல்லாருக்குமே அவர் பிடிக்குது, அவர் ப்ளஸ் ஒரு ஹார்ட் ஒர்க்கர்னு சொல்லலாம். ஸோ அவருக்கு ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் ஸ்மார்ட் ஒர்க்னு தளபதியே சொல்லியிருப்பார். ஸோ அதுக்கான ஒரு பாசிட்டிவாக கிடச்ச ரிசல்ட்டு தான் இது, எல்லோரும் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது. தளபதி 67 தளபதியை நம்புறீங்களா, லோகேஷ் கனகராஜை நம்புறீங்களா?
தளபதியை நம்புறீங்களா லோகேஷ் கனகராஜை நம்புறீங்களா? நான் லோகேஷ் கனகராஜை தான் நம்புகிறேன் கண்டிப்பாக. அவர் மனசில் நினைக்கிறது தான் தளபதி பண்ண போகிறாரு. அப்போ நம்ம லோக்கியை தான் நம்பணும். லோகேஷ் கனகராஜ் நல்லா பண்ணுவார். தளபதி 67 வந்து உண்மையிலே நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம பீஸ்ட்டும் இதாகிடுச்சு, வாரிசும் நம்ம ஓவர் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், அதுவும் இல்லை. தளபதி 67 வந்து நல்லாயிருக்கும், வெயிட்டிங்கில் இருக்கும். கேப்டன் வில்லரும் நம்ம தளபதி 67 ஒன்றா இருக்கிற மாதிரி பிளான்ஸ்லாம் போயிட்டுருக்கு, அது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வசூல் ரீதியாக தளபதி அடிச்சுக்க முடியாது. அது கதை எப்படி இருக்கோ இப்போ துணிவு வாரிசு வந்துச்சு, உங்களுக்கே தெரியும், நான் வந்து சொல்ல விரும்பலை. வசூல் ரீதியாக வாரிசு நல்லா போச்சு, துணிவு வந்து ஒரு மாதிரி நல்லா போச்சு. அதே மாதிரி தான், யார் படம் ஓடினாலும் ஹீரோ அங்கே நாங்கள் தான், அந்த மாதிரி அவ்வளோதான். தனுஷே வந்தாலும் முடியாது, வேணும்னா மக்கள் வந்து படம்னா வசூல் ரீதியாக முடியாது. வேணால் பார்த்துட்டு இந்த படம் நல்லாயிருக்கு அந்த படம் நல்லாயிருக்கு அப்படின்னா சொல்லலாம். ஆனால் இதில் அப்படி சொல்ல முடியாது. லோக்கி இருக்காப்ல, விஜய் வந்து பிருத்விக்கு கொண்டு போவாப்ல கண்டிப்பாக. கேப்டன் மில்லர் தனுஷோட படம் இருக்கு, அதுவும் இதுவும் ஒன்றா வர மாதிரி பிளான் பண்ணிக்கிறீங்க, ஒன்றா வந்தால் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? பேசுங்க தனுஷ், தனுஷ் கர்ணன் படம் மாதிரி இல்லாம இருந்தா நல்லா இருக்கும். அவருக்கு சாட்டி வாள் எடுத்து வெட்டுறேன்னு ஏதோ கொஞ்சம் எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கும். பழைய படங்களில் காதல் கொண்டு எல்லா படத்துலையும் பார்த்தீங்கனாலே எக்ஸ்பிரஷன் வேறு லெவலில் மிரட்டுவாப்பில். நடிப்பு ஆக்டிங்லாம் அவரை குறை சொல்ல முடியாது. பட் ஆனால் தளபதி அப்படின்ற வரப்ப ரெண்டு பேர் மோதுறப்ப அது நெருங்க முடியாதுன்றத விட கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ஃபேன் பேஜ் அதிகம், இவருக்கு ஃபேன் பேஜ் இருக்குது இல்லைன்னு இல்லை. பட் ஆனால் கொஞ்சம் நல்லா ஆக்டிங் லெவலில் நல்லா பெரிய லெவலுக்கு போயிட்டார். இவரும் நல்ல லெவலுக்கு என்ன மாப்பிள்ள பேசு, தனுஷை பற்றி சொல்கிறா, தனுஷ் பேசணும், பொறுமையாக பேசுவா, நீ பேசுகிறா வரும் ப்ரோ. ரெண்டும் நல்ல படம், நல்ல படமாக இருக்கணும் தனுஷ் படம். ஆனால் தளபதி படம் எப்படி லோகேஷ் தான் எடுக்கிறாப்புல, அது ஹிட் ஆயிரும் அப்படியும். அது வந்து ஆக்சுவலாக வந்து தலையாக இருக்கட்டும், தளபதியாக இருக்கட்டும், தனுஷாக இருக்கட்டும், எல்லாருமே நம்மளை வந்து ஒரு என்டர்டெயின் பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட். அவங்கள வந்து நம்ம போய் எல்லா மூவியும் எல்லோரோட படத்தையும் பார்க்கணும், கண்டிப்பாக பார்க்கணும். அதில் அவங்க இவங்க அப்படின்லாம் இல்லை, எல்லாருமே நமக்கு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறாங்கன்னா அதை வந்து நம்ம ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக எடுத்துகிட்டு ஜாலியாக பார்த்துட்டு எல்லா படத்தையும் பார்க்கணும். இவங்க பெருசு அவங்க பெருசு எல்லாருமே நம்மளை வந்து ஒரு நம்ம காண்டி பண்ணுறாங்க. ஸோ எல்லாரோட படத்தையும் பார்க்கணும், அதில் வந்து நம்ம சண்டை போகிறதுல எந்த ஒரு யூஸும் இல்லை. தளபதி 67 இன்னும் வெறித்தனம் வெயிட்டிங்கில் இருக்கேன் நல்லா. ஆமாம், இப்போயே வைப் ஆரம்பிச்சிருச்சு. செகண்ட் ஹாஃப் ஷூட் போய்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். செகண்ட் ஷெட்யூல் அந்த மாதிரி. ஆமாம், இன்றைக்கி தான் காஷ்மீர் போயிருக்காங்க பார்த்தேன். தளபதி ஒரு மாதிரி ஸ்டைலாக லோக்கி பக்கத்தில் வேறு இருக்காரு, ஒரு மாதிரி பார்க்கும் போது பூம்ஸ் பம்ப் ஆச்சு.